ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரஃபேல் விமானத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ரஃபேல் விமானம் வந்து இந்தியாவுடைய பெருமை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தவர் திடீர்னு தன் கையில இருந்த வாட்சை கட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் லிமிட்டட் எடிஷன் வாட்சு, உலகத்திலே பாத்தீங்கன்னா 500 வாட்ச் தான் இருக்கு, என்கிட்ட இருக்கிறது அதுல 149வது வாட்சு, நான் வந்து ஒரு தேசியவாதி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த வாட்சோட பேர் பாத்தீங்கன்னா ரஃபேல் வாட்ச் அப்படின்னு சொன்னாரு. ரஃபேல் விமானத்துல யூஸ் பண்ணியிருக்க உதிரி பாகங்கள் இந்த வாட்ச்லயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இந்த மாதிரியான விஷயம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாட்சுடைய விலை என்ன அப்படின்னு நான் வந்து நெட்ல தேடி பார்த்தா இன்னும் பயங்கரமான ஷாக்கு. சரி, அந்த வாட்ச்ல அப்படி என்னதாங்க இருக்கு அவ்வளவு விலைக்கு அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தா இன்னும் பயங்கரமான ஷாக்கு. ஸோ அந்த ஷாக்கிங்கான விஷயங்களை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுவும் இப்போ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையா வந்து நெட்ல வந்து பேசப்பட்டு இருக்கு. ரஃபேல் அப்படின்னாலே சர்ச்சை தான் போல, அது ஃபிளைட்டா இருந்தாலும் சரி வாட்சா இருந்தாலும் சரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரசியல் பேச போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம எதுவும் பேச போறதில்ல, அவர் கட்டி இருந்த வாட்சை பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பேச போறோம். அந்த ஒரு வாட்ச் பாத்தீங்கன்னா பெல் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டட் வாட்ச், லிமிடெட் எடிஷன் வாட்ச்ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பேஸ்ட் பாரிஸ் கம்பெனி, அதாவது ஆரம்பிச்சது பிரான்ஸ்ல, இப்போ பாத்தீங்கன்னா பாரிஸை தலைமையிடமா கொண்டு இயங்கிட்டு இருக்கு. பட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ்ல, சுவிட்சர்லாண்ட் அப்படின்னால ரெண்டு விஷயம் தான் ஃபேமஸ், ஒன்று சாக்லேட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்சஸ். இது ஒரு சுவிஸ் மேனுஃபேக்சர்ட் வாட்ச் அப்படின்றதுனால இவ்வளவு விலை இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா சுவிஸ்ல மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா வாட்சுமே பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான வாட்ச் தான். என்னப்பா விலை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே சொல்லிட்டா எப்படி, ஃபர்ஸ்ட் இந்த வாட்சுடைய எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறுலாம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்சுடைய விலையை நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். இந்த வாட்ச் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட்மேட், டியூரபிள், லக்ஸரி, கம்ஃபர்ட், அது மட்டும் இல்லை ஏவியேஷன் ப்ரொஃபஷனல் வாட்ச். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் ஃபீல்டில், அது நார்மல் ஒரு டொமெஸ்டிக் ஏர்கிராஃப்ட் இல்லைனா ஒரு வார் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், இந்த ஒரு ஏவியேஷன் ஃபீல்டுக்கான வாட்ச். அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி வந்து அந்த காலத்தில் ஃப்ரான்ஸை சேர்ந்த அந்த பைலட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நார்மல் ஃப்ளைட் ஓட்டுற அண்ட் இந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுற இந்த மிலிட்ரி பைலட்ஸ், அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வாட்சை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லை, அதோடைய எல்லா மாடல் டிசைனுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள், இதுதான் அவங்களுடைய பேசிக் டிசைன். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த டயல், அந்த கலரு இதெல்லாம் வந்து மாறும், ஆனால் ஷேப் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில், அது ஃபைட்டர் ஜெட் ஃப்ளைட்டாக இருக்கலாம் இல்லை நார்மலான ஒரு நம்மெல்லாம் உட்காந்து போகிற மாதிரியான டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருக்கலாம், காக்பிட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், அதாவது பைலட் எந்த இடத்துல உட்காந்து அந்த ஃப்ளைட்டை வந்து இயக்குறாரோ அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து காக்பிட். அந்த காக்பிட்ல பார்த்தீங்கன்னா பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு, எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டு இருக்கு, லெவலாக இருக்கா லெவலாக இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ நம்ம இன்டெப்த்தாக போக தேவையில்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேனலில் ரவுண்டு டயலாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதனாலே இவங்க வாட்சோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேனலில் ஒரு ரவுண்டு டயல் இருக்கிற மாதிரி இவங்க அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. முக்கியமா அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த பிராண்டில் எல்லா வாட்சுமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் தான். அதாவது ஒரு சில எடிஷன் பார்த்தீங்கன்னா 100 வாட்ச் வரும், 500 வாட்ச் வரும், இல்லை ஒரு 1000 வாட்ச், அந்த மாதிரி எல்லாமே வந்து லிமிடெட் எடிஷன். ஒரு குறிப்பிட்ட தீமை பொறுத்து இருக்கும், என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிற ரேடார்னா ரேடார் தீம், இல்லைனா வந்து ஹைட்ரோ தீம். அந்த ஹைட்ரோ தீம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணணும். இந்த ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆன பிஆர் ஹைட்ரோமேக்ஸ் 1100 அப்படின்னு ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்கு. என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ள கிட்டத்தட்ட 11,000 மீட்டர்ல அந்த வாட்ச் வந்து ரன் ஆயிருக்கு. அவ்வளோ கீழே நம்ம போகும்போது டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மேக்ஸிமம் வாட்சஸ் ஓடவே ஓடாது, கண்ணாடி உடஞ்சி அதுக்குள்ளே தண்ணி போயிடும். அவ்வளோ விட்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்து டியூரபிளாக இருந்திருக்கு. முக்கியமாக இதில் இருக்கிற பல வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கண்டிஷன்ஸ் அக்செப்டபிள், அதாவது எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே, அது எவ்வளோ குளிராக இருக்கட்டும், எவ்வளோ வெயிலாக இருக்கட்டும், காற்று, மழை, ஈவன் ஸ்பேஸில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரியான வாட்ச் கூட இந்த பெல் அண்ட் ரோஸ் பிராண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாட்சில் மொத்தம் 3 விதமான மாடல் வருது, ஒன்று ஏவியேஷன், இன்னொன்று மெரைன், இன்னொன்று விண்டேஜ், அதாவது இந்த ஏர்கிராஃப்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு வேளை என்னால் பைலட்டாக ஆக முடியல, ஆனால் அந்த ஃப்ளைட் ரிலேட்டடான பொருட்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஏவியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெரைன், அந்த கப்பல், அந்த கடல் சார்ந்த விஷயங்கள், அந்த தீம் எல்லாம் எடுத்து பண்ணுற அந்த ஒரு மாடல்.
மூணாவது பார்த்தீங்கன்னா விண்டேஜ். விண்டேஜ் கலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பல ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மூணு மாடலில் தான் இவங்க வந்து வாட்ச்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம அண்ணாமலை அவர்களுடைய வாட்சுக்கு வரலாம். அந்த வாட்சுடைய மாடல் பார்த்தீங்கன்னா BR03 ரஃபேல் எடிஷன். பிஆர் அப்படின்றது அந்த நிறுவனம், பெல் அண்ட் ராஸ் குறிக்குது. 03ன்றது அதோடைய மாடல் நம்பர். ரஃபேல் எடிஷன், ரஃபேல் விமானத்தையும் இந்த வாட்சையும் ஏன் வந்து இவங்க இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேலும் ஒரு ஃப்ரெஞ்ச் மேட், இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் மேட். அதாவது இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் அப்படின்றது ஃப்ரான்ஸோடைய பெருமை. F-22 டைஃபூன் இந்த மாதிரி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரஃபேல் அப்படின்றது ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக நாங்கள் வந்து ரஃபேல் எடிஷன் ஒரு வாட்சை வந்து விடுறோம். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் 500 வாட்ச் மட்டும்தான். நான் நெட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய விலை 5200 யூரோஸ், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் கிட்ட வருது அந்த வாட்ச். இந்த ரஃபேல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் ரஷ் ஆஃப் விண்ட், அதாவது திடீர்னு புஷ்ன்னு ஒரு காத்தடிக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஃப்ரெஞ்சு டேர்மில் வந்து ரஃபேல் அப்படின்றாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டுக்கும் வச்சுருக்காங்க. அதில் யூஸ் பண்ண அதே உதிரி பாகங்களை இந்த வாட்ச்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரஃபேல் எடிஷன் வாட்ச்ன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செராமிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஃபேல் ஏர்க்ராஃப்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம்லாம் சூடாகுமோ, அது இன்ஜினாக இருக்கட்டும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டோடைய அந்த நோஸ் பார்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ராக்கெட் மேலே போகும்போது அந்த நோஸ் பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அந்த ஹீட் வந்து அட்டாக் ஆகும். ஸோ அதை வந்து தாங்கக்கூடிய மாதிரி இருக்கிற மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா செராமிக். ஸோ அந்த செராமிக்கும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் அப்படின்றது ஸ்டீலை விட வெயிட் கம்மி அப்படின்றதுனால நீங்கள் வாட் கை கட்டியிருந்தீங்கன்னா கையில் கட்டின மாதிரியான ஒரு ஃபீலே இருக்காது. லைட் வெயிட், கம்ஃபர்ட், அதெல்லாம் தான் வந்து இந்த வாட்சை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேப்பபிள் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், என்ன அளவுக்கு கோல்டு இருந்தாலும் தண்ணியில் இருந்தாலும் அது வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம். கம்ஃபர்டபுள், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஒரு வாட்சோடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேமோஃப்ளாஜ் கிரே, அதாவது ரஃபேல் விமானம் என்ன கலரில் இருந்ததோ அதே கலரில் தான் இந்த வாட்சும் இருக்கும். பிளாக் கலர் ரப்பர் ஸ்ட்ராப். அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற டயல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்க்ராஃப்டோடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை குறிக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஆரஞ்சும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அந்த கிரே அண்ட் பிளாக்குக்கு நடுவில் அந்த ஆரஞ்சு வந்து தனியாக தெரியணும் அப்படின்றதுனால அந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வாட்சுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற சஃபயர் கிளாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கண்டிஷனில் போனாலும் அந்த கிளாஸ் வந்து உடையாது. அது மட்டும் இல்லை, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ், அதாவது இப்போ மேக்ஸிமம் அது வந்து இந்த பைலட்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த கண்டிஷன் இருந்தாலும் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருவேளை பயங்கரமான வெயில் இருந்தாலும் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த வெயில் கிளேர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது, கிளியராக உள்ளே இருக்கிற விஷயத்த பார்க்க முடியும். இதில் இன்னும் அந்த வாட்சில் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த எழுத்து, ரஃபேல் அப்படின்ற அந்த எழுத்தை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதோடய விலை என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து ஹேண்ட்மேட், இவ்வளோ விஷயங்கள் இதில் உள்ளே இருக்குது. ஹேண்ட்மேட் அப்படின்னாலே ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி நம்ம நார்மலாக அந்த ஆட்டோமேஷனில் செய்கிற ஒரு விஷயத்துக்கும் ஹேண்ட்மேடாக கையிலே பார்த்து பார்த்து செய்கிற விஷயம் எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது ஹேண்ட்மேட் அப்படின்றதுனாலையும் ரஃபேல் அப்படின்ற அந்த ஒரு டேக்லைன் இதில் இருக்கிறதுனாலையும் ரஃபேல் விமானத்தில் யூஸ் பண்ண உதிரி பாகங்கள்லாம் ரஃபேல்லேருந்து அப்படியே உருவி இதில் மாட்ட மாட்டாங்க. அதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மெட்டீரியல்ஸை வச்சே இதுவும் வந்து செய்யறதுனால இந்த வாட்சுக்கு இவ்வளவு மவுசு, இவ்வளவு மதிப்பு. அதை தான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என் கையிலேருந்து ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி அரசியல் ரீதியாக இதில் வந்து பல சர்ச்சைகள் இருந்தது. அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கா, அவர்கிட்ட என்னென்ன வாட்ச் இருக்கு தெரியுமா, அது எத்தனை கோடி தெரியுமா, இது எத்தனை லட்சம் தெரியுமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நமக்கு ஒரு அட்ராக்ஷனாக தெரியுது அது ரஃபேல் வாட்ச், அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அரசியல் பூர்வமான கருத்து இல்லை, மேபி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. ஒருவேளை நான் இந்த ரஃபேல் வாட்சை பற்றி ஏதாவது விஷயம் சொல்ல மறந்துட்டு இருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணணும். எப்போ வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல, என்னது 4 லட்சமா, இவ்வளோலாம் கொடுத்து எப்படி இப்போ வாட்ச் வாங்குறாங்க. எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் நான் என்னோடய ஆப்பிள் வாட்ச் வாங்கும்போது அவங்க தான் இந்த டைலாக் தான் சொன்னாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த விலைக்கு வாங்கினாலும் எவ்வளோக்கு வாங்கினாலும் அதே டைம் தானே இப்போ அது காட்டப்போகுது அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் அந்த 4 லட்சமா, அட இந்தாப்பா கிரெடிட் கார்டு, இந்தாப்பா என்னோட டெபிட் கார்டு, ஸ்வைப் பண்ணி கொடுப்பா வாட்சை அப்படின்னு நம்ம வாங்குற அளவுக்கு ஒரு இடத்துல நம்ம உயரணும் அப்படின்ற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஒரு குறிக்கோளை வச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன். டேக் கேர், பை பை.